வெல்கம் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் குரங்கு பொம்மை. உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்போ உன் அப்பா என்ன திட்டு பையனா? ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் மனசு ஒரு கனத்த பாரத்தோட வெளியே வராங்க. இதுல என்ன பிளஸ் இருக்கு? இது மாதிரி ட்ராஜடியான படம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா வந்திருக்கு. அது மாதிரி படங்கள் எவ்வளவு வந்திருக்கலாம், ஆனா அந்த படத்துலலாம் அந்த ட்ராஜடியான விஷயம் நம்ம பாலா படம் மாதிரி பெரும்பாலும் தேவையில்லாம ஆர்டிபிஷியலா உள்ள புகுத்திருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, படம் நல்லா தானே போயிருந்தது, ஏன் தேவையில்லாம இப்படி முடிச்சாங்க, தேவையே இல்லாம இந்த படத்தை இவ்வளவு கொடுமையா முடிச்சிருக்கானு ஆடியன்ஸ் தியேட்டர் விட்டு வெளியே புலம்பிட்டு வர்றத நீங்க பாத்துருக்கலாம். ஆனா இந்த படத்துல அது மாதிரி ஒரு பேச்சு கூட நீங்க பார்க்க முடியாது, கேட்க முடியாது. படம் முடிஞ்சோடனே தியேட்டர்ல ஒரு ஆழ்ந்த அமைதி தான். படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே இந்த கிளைமேக்ஸ ஏத்துக்கிட்டாங்க. இந்த படத்துல டைரக்டர் நிதிலனுக்கு எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. சொல்லல பொம்மை. இந்த படத்துல ஹீரோ பாரதி ராஜா. மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லா அப்பாக்களையும் இவர் ஞாபகப்படுத்துறாரு. இந்த படம் பாக்குற எல்லாருமே தி பெஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு பெருமையா எல்லாரும் ஒத்துக்கிற வண்ணம் பக்காவா நடிச்சிருக்காரு பாரதி ராஜா. பாண்டிய நாடு படத்திலே பாரதி ராஜா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை விட இந்த படத்துல ஒரு 10 படி மேல போய் தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதையை இவர் கையில ஒரு குரங்கு பேக்கும் இவரோட தலையையும் சுத்தி தான் நடக்குது. அந்த பேக்குள்ள 5 கோடி மதிப்புள்ள ஒரு சிலை, அப்புறம் 5 கோடி மதிப்புள்ள ஒரு பணம், அப்புறம் அதையும் தாண்டி ஒரு விலை மதிப்புள்ள பொருளும் கை மாறுது. இந்த கதையோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, 5 கோடி இல்ல 500 கோடி கொடுத்தாலும் பாரதி ராஜாவை நாங்க காட்டியும் கொடுக்க மாட்டோம், காவும் கொடுக்க மாட்டோம்னு ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்தை பார்க்கும்போது பணத்தை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பணத்தையும் தாண்டி பாரதி ராஜா மேலையும் விதாத் மேலையும் ஒரு மிகப்பெரிய பாசத்தை வச்சிருவாங்க. படத்துல வர ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா டீட்டெயிலா ரைட் பண்ணிருக்காரு டைரக்டர் நிதிலன். இந்த படத்தோட எடிட்டர் அபிநவ் சுந்தர் நாயக். படம் ஃபுல்லா நான் லீனியர் எடிட்டிங் ஃபாலோ பண்ணிருக்காரு. இந்த டைப் ஆஃப் எடிட்டிங்ல நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில வந்திருக்கு. ஆனா அந்த மாதிரியான எடிட்டிங் ஆடியன்ஸ மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ண மாதிரியும் தேவையில்லாம அந்த படத்துக்கு புகுந்த மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த படத்துடைய கதைக்கு இந்த மாதிரி எடிட்டிங் தான் நிச்சயமா தேவை. இந்த படத்துல எடிட்டிங் தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கிரிப்பிங்கா காப்பாத்திருக்கு. படம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் தெரியாம, எது முன்ன எது பின்னு தெரியாம மாத்தி 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 போயிட்டே இருக்கும். படத்தோட முடிவுலதான் இதுதான் ஸ்டோரியா அப்படின்னு புரியும். இந்த படத்துக்கு இந்த எடிட்டிங் தான் மஸ்ட். த பெஸ்ட் எடிட்டிங் அபிநவ் சுந்தர் நாயக் கொடுத்திருக்காரு. எடிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தை ரெஃபரன்ஸா பாருங்க. ஆனா இந்த மாதிரியான எடிட்டிங்க நம்ம சுந்தர் சி படத்துல நிறைய இடத்துல பாத்துருக்கலாம். அவருக்கு எடிட்டிங் நல்லா தெரியும் இருந்தாலே தேவையில்லாம அந்த மொக்க படத்தையும் சுத்தி சுத்தி காட்டுவாரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கை தேவையில்லாம ஒரு படத்துக்கு போட்டீங்கன்னா அந்த படம் அதனாலே சுத்தமா கெட்டு போயிடும். சோ படத்தோட ஸ்கிரீன் பிளேவோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி எடிட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணணும். விதாத் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பாரதி ராஜாக்கு அப்புறம் நம்மள கண் கலங்க வைக்கிறாரு. சூப்பரான நேச்சுரல் ஆக்டிங், குறையே சொல்ல முடியாது. அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல வயலன்ஸ் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி வயலன்ஸ்னு நிறைய பேருக்கு புரியாது. ஓ, பயங்கர வயலன்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல நிறைய இருக்கும், ஒரே ரத்த கலரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த படத்துல என்ன மாதிரியான வயலன்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். நான் மகானான படத்துல என்ன மாதிரியான வயலன்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான வயலன்ஸை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அந்த படம் என்னதான் நல்லா இருந்தாலும் அவ்வளோ வயலன்ஸ் இருந்தாலே அந்த படத்தை யாரும் ஒரு தடவை மேலே பார்க்க முடியல. இந்த படத்துக்கு ஏற்பட்ட நிலைமையாக தான் இந்த குரங்கு பொம்மை படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாரும் விரும்பி ஆர்வத்தோட சீட் நுண்ணில் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த படத்தை எப்பயுமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ற முடிவடையும் வெளியே வருவாங்க. அந்தளவுக்கு ஆடியன்ஸ் கனத்த இதயத்தோடையும் பெரிய கஷ்டத்தோடையும் வெளியே வராங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒன் டைம் வாட்சுவல். அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸும் எல்லாரும் போய் இந்த படத்தை பார்க்கறதுக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே இந்த படத்தை திரும்பி பார்க்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கோர் மெட்டீரியல் உள்ள ஸ்டோரியை நிச்சயமாக ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த கஷ்டமான கேரக்டரைசேஷனை அக்செப்ட் பண்ணுறது யாருன்னா, நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவரே அந்த கேரக்டரை ஏற்று நடிக்கிறாருன்னா தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தானே எடுத்து நடிச்சிருப்பாரு. ஸோ எப்போ இந்த படத்தில் பாரதி ராஜா நம்பி நடித்தாரோ அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க் கூடி வந்தாச்சு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் டைரக்டர் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு, இதை விட பெஸ்ட்டாக இந்த படத்தை யாராலையும் முடிக்க முடியாது, த பெஸ்ட் கிளைமேக்ஸை கொடுத்துருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சொல்யூஷன் எல்லா வித ஆடியன்ஸாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. பணம் பணம் அலையிற எல்லாருக்கும் ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி, பணம் என்பது வாழ்க்கையே இல்லை, அது பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் சரி இல்லை ஒரு திருட்டு பயல் ஆனாலும் சரி,
வாழ்க்கையில ஆடம்பரம் என்பது தேவையில்லாத ஒரு மாயை. உண்மையா உயிரை கொடுக்குற அளவுக்கு நாலு சொந்த பந்தங்கள் கூட இருந்தாலே அதுவே மிகச்சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லாம சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த மெசேஜை நிச்சயம் எல்லாரும் ஏத்துப்பாங்க. இந்த மெசேஜை நம்மளுக்கு கொடுக்கறது யாருன்னா ஆக்டர் குமரவேல். கடைசியில ரெண்டு கை ரெண்டு கால் இந்த ரெண்டையும் இழந்து நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லாம சொல்றாரு. இந்த படத்துல சஸ்பென்ஸ் மெட்டீரியலா இருக்கிற சூப்பர் கேரக்டர் அது. அந்த சஸ்பென்ஸ் கேரக்டரா நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு 154 ரூபீஸ்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? இந்த படத்துக்கு தாராளமா 120 ரூபீஸ் கொடுக்கலாம். 34 ரூபீஸ் எது கிளாஸ்னா, இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லாரும் விரும்பி பாக்குற அளவுக்கான ஒரு பக்கா என்டர்டெய்னர் கிடையாது. இது ஒரு ரியாலிட்டி த்ரில்லர் ட்ராஜடி சினிமா. தின தினம் நியூஸ்ல பாக்குற கேள்விப்படுற குடூரமான விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும். சோ இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரீம் படமா நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த படம் நிச்சயமா பார்க்க வேண்டிய படம். இந்த வாரம் வெளிவந்த தமிழ் படத்துல இந்த பெஸ்ட் படம் குரங்கு பொம்மை. வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதியோட புரியாத புதிர். புரியாத புதிர். இந்த படம் ஒரு அவுட்டேட்டட் மொக்க படம். என்ன மொக்க படம்னு ஓப்பனாவே சொல்றேன்னு பாத்தீங்களா, இது மொக்க படம் தாங்க. ஏன்னா இந்த படத்தை ஆண்ட்ராய்ட் போன் வர காலத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா போன்ஸ் தான் காட்டுறாங்க. எங்கேயுமே ஸ்மார்ட் போன் கிடையாது. பழைய நோக்கியா போன் வச்சு வீடியோவையும் போட்டோவையும் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிறதால படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க பாத்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் ஒண்ணுத்தையுமே கிழிச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டிவி சீரியல் மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பிளஸ் சொல்றது எதுவுமே இல்ல. விஜய் சேதுபதி சினிமா வந்த புதுசுல கமிட் ஆன படம் இது. அவருடைய ஆக்டிங் போர்ஷன் ஓகே தான். வெறும் 15 மினிட்ஸ் ஷார்ட் பிலிம் சொல்ல வேண்டிய ஸ்டோரி, அப்புறம் ஒரு சின்ன மெசேஜ், 2 hours 50 minutes நல்லா அருவியா இழுத்து படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பழுக்க ஒரு சூடு போட்டு தியேட்டர் விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு படம் படு பயங்கரமா இருக்கு. இந்த படத்தையும் ரிவியூவர்ஸ் ஒன் டைம் பார்க்கலன்னு பச்சை பச்சையா புழுகுறாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த படத்துக்கு 154 ரூபாயில ஒரு 4 ரூபாய் தான் கொடுக்கலாம். அது கூட எதுக்குன்னா, இதெல்லாம் ஒரு படம்ட்டு தெரியாம அந்த தியேட்டருக்காரங்க எடுத்து 4 பேர் இந்த படத்தை ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேருக்காக பாவப்பட்டு போனா போட்டேன்னு ஒரு 4 ரூபாய் கொடுக்கலாம். சோ தெரியாம கூட இந்த புரியாத புதிர் படத்துக்கு போயிடாதீங்க. இது புரியாத புதிர் இல்ல, புரியாத புதர். புதர்க்குள்ள காசு எடுத்து விட்டீங்க, விட்ட டிக்கெட் காசு லாஸ் தான். சோ தேவையில்லாம இந்த படத்துக்கு போயிட்டு வீண் செலவு பண்ணாம குரங்கு பொம்மை படத்தை சூஸ் பண்ணி போய் பாருங்க. ஒரு டிஃபரெண்டான அனுபவம் கிடைக்கும். அடுத்த படத்தில் சந்திப்போம். மிஸ்டர் பிச்சு. Hey, hey,